இன்னைக்கான டாபிக் வந்து பெண்கள் ஏன் சம்பாதிக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க, ஜாபுக்கு போகிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் சம்பாதிக்காமல் இருக்கிற பெண்களுக்கான சில விஷயங்கள். நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சம்பாதிச்சுக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன், நம்மளுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இன்னர்ஸாக இருக்கட்டும், நாப்கின் வாங்கணுன்னாலும், வளையல் வாங்கணுன்னாலும், பொட்டு வாங்கணுன்னாலும், நம்ம வந்து அப்பாவையோ ஹஸ்பண்டையோ எதிர்பார்த்து தான் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம். இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அடிப்படை தேவைகளுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். சின்னதாக பண்ணாலும் சரி, பெருசாக பண்ணாலும் சரி, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து சம்பாதிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இப்போ அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, தங்கச்சி அக்கா அந்த மாதிரி சில பேருக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் தோணும் நம்ம இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு பட்ஜெட் பத்தாது. அப்படி இருக்கச்ச நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறது பத்தலை, எப்படி இருக்கும்போது நான் வேறு எந்த பொருளையும் என்னால் வாங்கிக்க முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கேட்டேன். ஜாபுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் அதுக்கும் மறுக்கிறாங்க, நான் ஏன் போகணும், நான் ஏன் சம்பாதிக்கணும், அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த வகையில் புரிய வைக்கணுமோ அதே மாதிரி புரிய வச்சு அவங்களையும் இன்றைக்கி நான் சம்பாதிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்டோட அவங்க செலவுகளை ஷேர் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நிறைய வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு.